எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரு பகவானோட பெயர்ச்சி பலனை நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் நடக்க போகுது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக இந்த குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் கிரக பெயர்ச்சியிலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. வருடகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட பெயர்ச்சி, ராகுகேதுக்களோட பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெயர்ச்சி இந்த குரு பகவானோட பெயர்ச்சி. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சிட மாட்டார். சனி பெயர்ச்சினாலே பலருக்கு பயம் இருக்கும். அதுமாரி சர்ப்ப கிரகங்களான ராகுகேதையும் பார்த்து பலரும் பயப்படுவாங்க. ஆனாலும் குரு பகவானோட பெயர்ச்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு, பார்வையாலையும் நல்ல பலன் கொடுப்பாரு. அப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா? நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க நிறையா? சரி, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் ஏதாவது நல்லது நடக்குமா? குரோதி வருடத்தில், சோபக்கிருதி வருடத்தில் இதுதான் நடந்துச்சு, குரோதி வருடத்துல ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிற குரு பெயர்ச்சி குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு நடக்குது. குரு பகவான் மேசராசியிலேருந்து பெயர்ச்சியாகி ரிஷபராசிக்கு போக போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு கன்னி ராசியை 5ஆம் பார்வையாகவும், விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாகவும், மகர ராசியை 9ஆம் பார்வையாகவும் பார்க்க போகிறாரு. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இருக்கையிலேயே மோசமான காலகட்டம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதே நேரத்தில் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆவது வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்போ 10ல் குரு இருந்தது பெரிய தொல்லை, அதுக்கு மேலே அஷ்டமத்தில் சனி இருக்கிறது பெரிய தொல்லை. இப்படி ரெண்டும் போட்டு உங்களை படாபாடுபடுத்துச்சு பார்த்தீங்களா. இப்போ குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரோதி வருடம், அதாவது மேவுக்கு 1ஆம் தேதி, ஆங்கில மாதம் மே மாதத்துக்கு 1ஆம் தேதி உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ அஷ்டமசனியோட தாக்கம் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றப்பட போகிறீங்க. ஏன்னா குரு பகவான் 10ல் இருக்காரு அப்படிங்கும்போது 10ல் குரு பதவியில் மாற்றம், அஷ்டமத்தில் சனி இருந்ததுன்னா வரக்கூடியது நல்ல மாற்றமாக இருக்காது, கெட்ட மாற்றமாக தான் இருந்திருக்கும். அப்போ 10ல் குருங்கிறது பதவியில் நாசம் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணியிருக்கோம். உங்களை நிறைய பேர் வந்து செஞ்ச வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிருப்பீங்க. வேறு வேலைக்கு போனோம்னா அதுக்கு இருந்தது எவ்வளோ தேவலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த தொழில், தெரிஞ்ச தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க, லாபம் கம்மியாக இருக்குது, முதலீடு போட காசு இல்லை, பல பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிருப்பீங்க. இப்போ அதுக்கு இது எவ்வளோவா தேவலாண்டான்னு உள்ளே வந்தோம்னா அது எவ்வளோவா தேவலாண்டாக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, தெரியாமல் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி குடியிருக்கிற வீட்டில் மாற்றமாக இருக்கும். ஒரு 3000-4000 வாடகைக்கு ஒரு வீட்டில் குடியிருந்திருப்பீங்க, வீட்டை காலி பண்ண சொல்லியிருப்பாங்க, இப்போ 5000-6000 செலவாயிருக்கும். அதுமாதிரி ஆஃபீஸில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்ருப்பாங்க, ஏதோ வீட்டுக்கு பக்கத்துலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், காலையில் 8 மணிக்கு கிளம்பி போனால் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிற கண்டிஷனில் இருந்தது, இப்போ கொண்டு ரொம்ப தூரத்தில் போட்டாங்க, காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்ப வேண்டியதாக இருக்குது, ராத்திரி வீட்டுக்கு போக 10 மணி ஆகி போகுது. அதோட பயணத்துக்கு வேறு காசு 10 ரூபா கூட செலவாது, தினம் பெட்ரோல் போடுற காசுலேயே சம்பளம் பாதி போயிடுது. இப்படி தான் உங்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக வந்திருக்கும். இப்போ குரு பகவானே உங்களோட ராசிக்கு 10லேருந்து 11க்கு மாறி லாபஸ்தானத்துக்கு வராரு. லாப குரு, லாபத்தில் குரு இருக்காரு அப்படின்னா தொட்டதெல்லாம் பொண்ணாக போகிற ஒரு நேரம், கொடி கட்டி பறக்க போகிறோம், கோட்டையில் கொடிநாட்ட போகிற ஒரு நேரம். ஆனால் பெருசாக கோட்டையில் கொடிநாட்ட முடியுமான்னா முடியாது. லாபத்தில் குரு இருந்தாலும் அஷ்டமத்தில் சனி இருக்காருங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த லாபத்தில் இருக்கிற குருவால் சனியோட கெடுபலன்களை குறைக்க முடியும், ஓரளவுக்கு குறைப்பார். இப்போ சனி வந்து அஷ்டமம் அப்படின்னா ஒரு 80% மேலே கெடுபலன்கள் தான் செய்வார். ஆனால் இப்போ குரு லாபத்தில் இருக்கிறதால அந்த 80 பாயிண்ட் சனி கெடுதல் செய்கிறார் பார்த்தீங்களா, அதில் ஒரு 30 பாயிண்டை குறைப்பார். இதுவே போதுண்டா நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். பரவாயில்ல, ஏதோ அஷ்டம சனி காலகட்டத்தில் 1 வருஷத்துக்கு குருவாவது நல்ல இடத்துக்கு வராரு அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதோட குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி, 9ஆவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு வராரு, 6க்கு அதிபதி லாபத்துக்கு வராரு அப்படின்னாக்க நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடன் கண்ணி 10 ரூபா வாங்கி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதில்லை, கடனை அடைச்சி விடலாம். அதுமாரி நமக்கு 10 ரூபா காசு வேணும் அப்படின்னா கூட நம்மக்கிட்ட ஏதோ ஒரு நகை நட்டு வச்சுருந்தா கொண்டு போய் வச்சோம் எடுத்தோம் போனோம் வந்தோன்னு இருக்கும் போலியே 4 பேர்த்துக்கிட்ட கை நீட்டி நின்னோம் அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு வராது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. 9ஆவது வீட்டுக்கும் குரு பகவான் அதிபதியே அவர் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்காருங்கிறப்ப
தந்தை வழியில் சொத்து பிரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தந்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சொத்து ஒன்று இருக்குது, சரி இப்போ பிள்ளைகளுக்கு பிரித்து அவங்க அவங்களுக்கு எழுதி வச்சுருவோம், ஏதோ அவன் பொழப்பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதி கொடுப்பாங்க. அதுமாதிரி தந்தை 10 ரூபா காசு சேர்த்து வச்சுருந்தாருன்னா அதை பிரித்து இப்போ கொடுப்பாரு. சில பேர் தந்தைக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு இருந்திருப்பீங்க, இப்போ அது எல்லாமே உங்களுக்கு சுகமாயிடும், பெரிய மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்காது. இது ஒரு நல்ல செய்தி தான் உங்களுக்கு. அதே நேரத்தில் குரு பகவானோட பார்வைக்கு அப்படின்னு தனி பலன் இருக்குது. குரு பகவானோட பார்வை எங்கே விழுவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 3வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசி, 5வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி, 7வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசி, இங்கெல்லாம் குரு பார்வை விழுவுது அப்படிங்கிறது அது இன்னும் கூடுதல் சிறப்பு. பொதுவாகவே 3வது இடம் அப்படிங்கிறது தைரிய வீரியஸ்தானம், சகோதர ஸ்தானம், இந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாரு அப்படிங்கிறப்ப இந்த அஷ்டம சனியால் பாதிப்பு வருது பார்த்தீங்களா, எது வந்தாலும் நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியத்தோடு இருப்பீங்க. எந்த சூழல்லையும் தன்னம்பிக்கையை இழக்காமல் உங்களை காப்பாற்றுவார். பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம், இந்த இவ்வளோ தானே அப்படிங்கிற மாதிரியே எல்லாத்தையும் கடந்து போவீங்க, எதிர்த்து நின்று ஜெயிச்சும் காட்டுவீங்க. சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதால சகோதரர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. நம்ம என்ன தான் தடிக்கு விழுந்தாலும் தூக்கி விடுறதுக்கு 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. இந்த சகோதர ஸ்தானத்தில் குருவோட பார்வை விழுவுது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு யோக பலன் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி 5வது வீட்டில் குரு பகவானோட பார்வை விழுவுது, சகோதர ஸ்தானத்துலேயும் விழுது, புத்திரஸ்தானத்துலேயும் விழுது. அப்போ உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். பிள்ளைங்க நல்லா படிக்கும், சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் பிள்ளையோ நல்லா படிக்குது, மேலே 10 ரூபா கஷ்டப்பட்டாது நல்லா படிக்க வைக்கணும், சரி பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு சந்தோஷம், ரைட்டு ஓகே, நம்ம முன்னாடி அதுவும் கஷ்டப்படாமல் 10 ரூபா நல்லா இருக்கு, அது ஒரு சந்தோஷம். அதுமாரி பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணுமா, தாராளமாக இந்த நேரத்தில் செய்யலாம், உடனே அதாவது நடக்கும். பிள்ளைகளை நம்பி என்ன செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணாலும் கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம், அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்குது. அதனால் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பூரிய சொத்து கைக்கு வரும். பூரிய சொத்தில் கடந்த காலகட்டத்தில் பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான், வரப்பை 2 அடி தள்ளி போட்டான், வேலியை 2 அடி தள்ளி போட்டான், கல் அளந்து 4 இல்லாத நேரத்தில் 4 அடி தள்ளி போட்டான், இப்படிலாம் ஏதாவது இடப்பிரச்சனை இருந்தது, இல்லை அண்டையலாறு வகையில் நிலப்பிரச்சனை இருந்தது அப்படின்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தீர்ந்துடும். நீதிமன்றத்துக்கே போகாமல் 4 பேரை வச்சு சொந்தம் பந்தம் ஊரில் பெரிய மனுஷன் 4 பேரை வச்சு பேசி தீர்க்கக்கூடிய வேலையிலேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும், ரொம்ப சுமூகமாக முடிஞ்சு போயிடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 7வது வீடான மகர ராசியில் விழுவுது. மகரத்தில் குரு பார்வை விழுவுது அப்படின்னா 7வது இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், கூட்டுத்தொழில் சிறக்கக்கூடிய ஒரு நேரம். 2 பேர் நண்பர்கள் இல்லை சொந்த பந்தத்தில் யாராவது கூட்டுத்தொழில் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நல்ல காசு பணம் 10 ரூபா சம்பாதிக்கலாம், கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, முதலீடு 10 ரூபா போட காசு இல்லை, போட்டால் இன்னும் கொஞ்சம் பெருக்கலான்னா யாராவது புது கூட்டாளிகள் வந்து சேர்ந்து 10 ரூபா முதலீடு போட்டு தொழிலை பெருக்கி கொடுப்பாங்க. அதுமாரி மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, காதல் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்பு. இப்போ காதல் உறவுகள்லாம் இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் போய் சொல்லிக்கலாம், எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்து சொன்னீங்கன்னா பெரிய எதிர்ப்பு இல்லாமல் திருமணம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி திருமணமாகாத கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடந்துடும். சிலருக்கு இந்த மறுமணம் செய்யக்கூடிய சூழலில் இருக்கிறவங்களாம் கூட இப்போ மறுமணத்துக்கான முயற்சி அப்படிங்கிறதையும் செய்யலாம், நல்லபடியாக நடக்கும். அதேமாரி 7ல் குரு பார்வை இருக்கும்போது நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் நடந்துப்பாங்க. சகோதரர்களால் நன்மை, நண்பர்களால் நன்மை, மனைவி காதலியால் நன்மை, புத்திரர்களால் நன்மை, இப்படி சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி. அஷ்டம சனியோட தாக்கத்தை பாதியாக குறைக்கக்கூடிய ஒரு உன்னதமான குரு பெயர்ச்சி. குரு பகவானை மனசார வணங்குங்க. வியாழக்கிழமையில் குளித்து முழுவிட்டு குரு பகவான் படத்தை வீட்டில் வச்சு குரு பகவானுக்குரிய கவசங்களை பாடி குரு பகவானை வணங்கிட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றிட்டு உங்களோட குறைகளை குரு பகவான்கிட்ட மனமோந்து சொல்லுங்கள், எல்லாத்தையுமே தீர்த்து வைப்பார். ஏலபால மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க. அஷ்டம சனியோட தாக்கம் குறைய சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த குரு பெயர்ச்சி காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.